கூடாது. இருக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர அது திறக்க முடியாத தொல்ல பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். நேத்து அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால விழுந்து வந்துட்டே. எங்க அம்மாக்கு புருஷனே, என் பையனுக்கு மும்முரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கம்பெனி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்க வட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நாலு பேமெண்ட் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு, ராத்திரி பார்ட்டி முடிஞ்சு முடிஞ்சதோ டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? கிட்ட முண்டம் எல்லாரு கண்ணு கே ஜன்னல் மேலேயே இருக்கு, அது துருப்பிடிச்சிருக்கு, துறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனு கேட்க மாட்டேங்கிறான். உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல, அதனால எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல. என்னங்க, அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, சொல்றேன்னு சொல்லுங்க. சரி, உன் இஷ்டம், நான் சென்னை கிளம்புறேன். மாப்பிள்ள சும்மா வெக்கப்படுறாரு, நீயே நேரா போய் அவர் காலனில உள்ள எல்லாரையும் கூப்பிடணும். இனிமே இந்த வீட்டுல என்னைக்கும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இருக்காது, இருக்கும், விட மாட்டேன். வருத்தப்படாதமா, ஏதோ தெரியாம செஞ்சிட்டாரு. ஆம்பளைங்க அப்படித்தான், அத நாம தான் கட்டுக்காம இருக்கணும். அம்மா, அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், அவனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் எப்பவும் கிடையாது. உன்னை சுத்தி ஏதோ ஒரு சரி நடக்குது, அவனோட பொண்டாட்சி ஸ்தானத்துல இருக்கிற நீதான் இப்ப அவனை கவனிச்சுக்கணும், ஒரு தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். அன்னைக்கு அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தந்த அந்த வார்த்தையை இப்ப நீ காப்பாற்றணும். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நான் உன்னை கையெடுத்த கும்பிட்டு கேட்டுக்கணுமா, இன்னைக்கு அவனோட சிரிப்பு மாறாம பாத்துக்கம்மா, சிரிப்பு மாறாம பாத்துக்க. டேய் சார், பார்வதி பண்டிட்டுனா யாருன்னு நினைச்ச? நீ மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன் பொண்டாட்டிய பகடக்காயா வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அவ வாயாலே உன்னை சீனு சொல்ல வச்ச, அவ கையாலே நாளைக்கு உனக்கு விவாகரத்து வாங்கி தந்து கழுத்த புடிச்சு உன்னை வெளியே தள்ள வைக்கிறேன். சேலஞ்ச். கொஞ்சம் இருங்க, உங்களை மட்டும் இல்ல உங்க கூட உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா உங்க எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டா இப்படியா நீங்க நடந்துக்கிறது? என்ன பத்தியும் இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இந்த உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நடந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். ஆனா எப்படி நடந்ததுன்னு தான் தெரியல, எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா முழுசா தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்திரா, என்னமா இது? புருஷனை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கிற, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் திருஷ்டிமா, திருஷ்டி. அதனாலதான் கிரகசாந்திக்காக துர்கையம்மனுக்கு கலச பூஜை செய்யுங்க ஐயர் சொல்லிருக்காரு. இன்னிலிருந்து ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வெளியே போக கூடாதுமா. இங்க பாருங்க மாப்ள, நீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஷெட்டுக்கு போக கூடாது. இந்திரா, நீயும் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருமா, விரதத்தை நடுவில் நிறுத்திட்டா அது ஆகாது. ரொம்ப நல்ல முகூர்த்தம், ராகு காலம் வந்துரு போது. ரெண்டு பேரும் நோம்பு கயிறை கட்டிக்கங்க, நீயும் கட்டிக்கிட்டு அவருக்கும் கட்டிவிடு. Thank you.
அண்ணா அண்ணா என்னச்சுரா? ராத்திரி நாம தாத்தா சேர்த்து போயிட்டங்க. எங்க போறீங்க? தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோ என்ன எங்க போறேன்னு கேக்குறீங்க? அது இந்திரா அவர் போகட்டும். இவரை வளர்த்ததே அவர் தானே, அவருக்கு கொள்ளி போடணும்ல. என்னமா இது? நோம்பு கயிறு ஓமனடி தானே நாங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம். அது முடியற வரைக்கும் எங்களை வெளியில போக கூடாதுன்னு நீ தானே சொன்ன? நோம்ப இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், ஆனா போன உயிர் திரும்பி வராது இந்திரா. அப்படினா உங்களுக்கு என்ன விட அந்த அநாத போனா பெருசா போயிடுச்சுல? சும்மா இரு இந்திரா. ஏன் சும்மா இருக்கணுமா? அது இல்லம்மா, கெடுதல் ஏதாவது நடந்தா ஐயரை கூப்பிட்டு நாம பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்க போங்க மாப்பிள. ஏன் இவங்கதான் இருக்காங்கல்ல, வேணுங்கிற பணத்தை இவங்க கிட்ட கொடுப்போம், பணத்தை எரிக்கிற வேலையை இவங்க பாத்துக்கணும். போய் மூடு. யாராவது இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா அவரோட கருமாதி செலவு கூட அவர் தனியா பணம் எடுத்து வச்சிருந்தா? ஓ பிச்சை காசு அவருக்கு தேவையில்லை. என்னாலும் சரி நீங்க போக கூடாது. எனக்கு நீங்க போக கூடாதுன்னு சொல்றல்ல. எனக்கு எனக்கு ஐயோ ஈஸ்வரி. நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உன் மேலதான் குறை சொல்லுவாங்க. நீ தான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா, புரிஞ்சுக்க. அவர் நிலைமை அப்படி இருக்கு, கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பிஜி வந்துட்டாரு மாப்பிள்ள வர, நீ உள்ள போமா. ஓ இந்த போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சு என்ன, வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோப்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிர அவனுக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றதை அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால்தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி உடனே லாயத்தை வர சொல்லுங்க. என் எஸ்டேட் என் ஃபேக்டரி என் ஆஸ்தி மொத்தத்தையும் சட்டப்படி ராஜா பேர்ல எழுதி தர, அப்பதான் என் மாப்பிளையோட கௌரவம் நிலைக்கும். போ போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. அக்காஜி சொன்னபடி செய், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இன்னொருத்தரோட சொத்துல மரியாதை தேடிக்கிறவன் மனுஷன். வீட்டை கொளுத்து விட்டுட்டு கண்ணீர் விட்டு அதை அணைக்க நினைக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, தெரிஞ்சுக்க. அக்காஜி 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 லாக்கர்ல நாம வச்சிருந்த வைர நகைகளை காணோம், அதுல இருந்த பணத்தையும் காணோம். என்ன சொல்ற? நகையை காணுமா? இருங்க போலீஸ் போன் பண்றேன். தம்பிஜி இரு. வேண்டாம். ஏன் தடுக்குறீங்க? வேண்டாம். போலீஸ்க்கு போன் பண்றேன்னு ஏன் வேண்டாங்க? சொன்னா கேளு, நிலைமை புரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா நம்ம மானம் தான் போகும். வேணாம் சொல்றல்ல, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. என்ன மாதிரி வீட்டுல திருட்டு போயிருக்கீங்க, ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாங்கிற? நீங்க போன் பண்ணுங்க மாமா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நீ இப்படி உட்காரு. அது இந்த வீட்டு வேலைக்காரங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் திருடி இருக்க மாட்டாங்க. வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இது என்ன சாதாரண வீடா? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவா நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது, அப்படி எதுவும் இருக்காது. ஈஸ்வரி அக்காஜி என்னம்மா இதெல்லாம்? மேடம் மேடம் மைண்ட் அப்செட் 40%. ஹலோ குட் மார்னிங் மேடம், நான் ஐடி காமேஸ்வர பேசுறேன். ஓ ஐடி சரா. காலையில உங்க வீட்ல நகை திருட்டு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தீங்கல? ஆமா. அந்த நகை எல்லாம் கிடைச்சிருச்சு மேடம்? கிடைச்சிருச்சா? ஆமாமா கிடைச்சிருச்சு. அம்மா நீயா? தம்பிஜி இப்ப எதுக்கு இந்திராவை கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் இருக்க,
காரணத்தோட தான் நான் கூட்டிட்டு இருந்தேன். அவளுக்கு யாருன்னு தெரியும்ல, அங்க பாருமா. என்ன கத்துற, யார் இத குடுத்ததுன்னு கேட்ட, என் புருஷன் குடுத்தாருன்னு சொன்னேன், யார் அவரேன்னு கேட்ட, அவர்தான் என் புருஷன்னு சொன்னேன். ஆ அம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுற போயிடுமா, நாங்களே வேதனையில இருக்கோம். ஐயா, என்னத்த கும்பிடுற, என்னதா என்னது இதெல்லாம்? நான் அப்பயே உங்களாண்ட சொன்னேன், இந்த தொல்லை புடிச்ச வேலையில தலையிட வேணான்னு. அதுல அந்த பொண்ணு என்ன விரும்புறா, அந்த பொண்ணாண்ட பணம் கீது, அந்த பொண்ண கண்ணாலம் கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். அப்பால வந்து நான் உன்ன கட்டிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு என்ன சொன்னீங்களா? நாலு பேருக்கு மத்தியில உங்க மானம் தானே இப்ப போச்சு. கூண்டுல நிக்க வைக்கிற மாதிரி உங்க இங்க நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு பணம் வேணும், உங்க மானம் தான் முக்கியம். கஞ்சோ கூட குடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். உண்மையை எல்லாரையும் சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு எதுவும் செய்யாதீங்க, தயவு பண்ணி விட்டுருங்க. வேணும்னா இந்த பணத்தையும் நகையும் நான் தான் அந்த பொண்ணுக்கு தந்தன் லெட்டர் எழுத்தறேன், கேச வாபஸ் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன். அந்த பொண்ணு விட்டுருங்க. வந்து கையெழுத்து போட்டு சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, எனக்கு பயமா கீது. அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க பார்வதி பாண்டு, அந்த பொண்ணு யார்? மாப்பிள்ள வந்து சொல்லுங்க. நான் கேட்டது உங்க, நான் கேட்டது அவங்கள. நகையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வர சொன்னாங்க, அங்க பணம் இவ்வளவு காமிச்சாங்க, அவ இங்க வந்து இவ்வளவு பெரிய கதைய சொன்னா. எனக்கு இந்த விஷயம் வர்றப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே இருக்க மாட்டேன். இவங்க அத்தை இல்ல, லேடி சகுனி. நீ கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவ மூஞ்சல் பணத்தை வீசி எறிஞ்சு செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருமா, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரேடியா செட்டில் பண்ணிடலாம். இந்திரா, அதிகமா பேசுற. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இருக்கிறதுனால தான் இன்னும் உங்க மதிப்பு குறையாம இருக்கு. நீங்க பார்த்ததோ கேட்டதோ உண்மை கிடையாது இந்திரா. எது அப்ப உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. உண்மைங்கறது சொல்லி புரியறது இல்ல, மனசால புரிஞ்சுக்க வேண்டியது. எதுக்கு மழுப்புறீங்க? உங்களை நம்பி எங்க அம்மாவை நான் ஒதுக்குனேன். அவங்கள உங்க லேபஸ் கொல்ல வந்தப்பவும், குழந்தை விஷயத்துல லேபஸ்க்காக நீங்க பறிச்சு பேசினப்பவும், இந்த வீட்டுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தப்பவும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்து நடு வீட்டுல வச்சு அவளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொன்னப்பறமும் என்ன பொறுத்துக்கிறீங்களா? உங்களை நம்புறதுக்கு நான் இனி தயாரா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போங்கன்னு சொல்லாம இருக்கேன்னா, அதுக்கு காரணம் உங்களாட்ட நான் படிக்காதவ இல்ல. இந்திரா, அகங்காரத்தோட இருக்கிற அந்தஸ்து, தான் தான் பெரிய வாங்குற மமதையும், படிப்பு டிகிரின்னு வாழ்ற வாழ்க்கையும் எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு மெக்கானிக்க காதலிச்ச உன்னோட மனசையும், கலெக்டர்னு பார்க்காம என் குடிசைக்கு வந்து வெறும் தலையில படுத்தவும் பெருந்தன்மையையும், இருந்த அந்தஸ்து உதட்டு வந்தவும் பிடிவாதத்தையும் பார்த்துதான் இந்த பங்களாக்குள்ள நான் வந்தேன். ஆனா நீ கேட்க கூடாத வார்த்தைய நடு வீட்டுல நாலு பேருக்கு முன்னால வச்சு உன் புருஷனை கேட்ட அவமானப்படுத்திட்ட. இருந்தும் நான் உன்னை வெறுக்கல. அதுக்கு காரணம் நான் ஓ அளவுக்கு படிக்கல, நான் உன்னை விட நான் பண்புள்ளவங்கிறத நீ மறந்துடாத. பாவம், நான் ரோடுக்கு வந்து விழுந்துட்டேன். கோட்டீஸ்வரங்களோட காரை ரிப்பேர் செய்யறதுனால மட்டும் நீயும் கோட்டீஸ்வரன் ஆயிடலான்னு பாத்தியா? என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணு என்ன எதுக்குற அளவுக்கு செஞ்சேன்? ஒரு வகையில நான் தோத்து போயிட்டேன். என் பொண்ணு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்னு நினைச்சேன், அது நடக்காம நீயே வெளியே வந்துட்டு அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். இல்ல, எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நீ தான் ஜெயிச்சிட்ட. ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்ச ஒரு தாயா நீ தோத்து போயிட்டங்கிறத மறந்துட்டு பேசுற. உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன் இந்திரா என்கிட்ட வருவா? அது நான் செத்தாலும் நடக்காது. அது நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க.
Thank you.